வாக்கில் சமச்சி வியட்டி இப்பிரணவத்தின் ஒலிகள் கூடியதால் தான் வந்தது. அகாரம் உகாரம் மகாரம், அகாரம் உகாரம் மகாரம் நாதவி, இந்த இத்தனையும் சேர்ந்து எம் சிவன் நாணையால் மாயையை கலக்கிறான் தன்னொழியா. வந்தது நாதமும் விந்துமும் ஒன்றாய் சுழன்று கொண்டெடுத்த வேரொலி கடித்தியது அகவலிய ஓங்கார பிரணவ ஒலிதார். அந்த ஓங்கார சக்திகளின் முறையோடு வாக்தேவியை வணங்க, இந்த முறையோடு வாக்தேவியை வணங்குவதற்கு ஒரே வழி வச்சா தெளிவா, சரஸ்வதி அனுக்கிரகம் பெறணும்னா ஐங்கார ஒலி பூண்டு வந்தவள் தானே. இன்னவளை எங்கனம் முறையோடு வணங்குதல் வேண்டும். வாய் திறந்து பேசலுற்றேன் வாக்கில் வந்த கலைபாணி. படிப்பு வரணும்னா எப்படி பூஜை பண்ணுன்னு எழுதி வச்சிருக்கும் சப்த வழியில் அடங்கியிருக்கிறாள் என் ஜெகன்மாதா கலைவாணி. இந்த ஐமை வந்து விடாமல் விடுத்தெடுத்து ஒரு பொருள் கொடுத்து ஐமனும் ஒலிதனை எங்கனும் ஒலிக்கல் வேண்டும். இது யோக சாதனங்கள்ல வர்றது. ஐமை நீங்க எப்படி ஜபிச்சாள்னா, தொழிலோ ஆண்டுகளுக்கு முன்னால் மறந்த ஒரு சங்கதி கூட உங்களுக்கு ஞாபகம் உண்டு. இந்த ஐமை எப்படி ஜபிக்கணும்னா, இந்த உடல் நேரா அமர்ந்திருக்கும், அதற்கடுத்து இந்த கைகள் இரண்டும் மேல் நோக்கி இருக்கணும். யோக தந்தம் இதை கோர்த்து இருக்கணும். கோர்த்து இந்த இதை அடுத்த தொப்புள் கிட்ட வச்சிருக்கணும். இந்த நாபியில் வைத்து நீ துளி இரண்டு சேர்த்து காட்டுகின்ற அகத்திய விரலை மேல் தூக்கி ஐமனும் ஒலியை முறையோடு எழுப்பிட தானது சொன்னோம் ஒரு தந்தி. இதெல்லாம் வந்து பெரியவங்க சொல்லித்தரதில்ல, ஏன்னா ரகசியம். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம் கொண்ட என் நாதம் கொடுத்த கலைஞானம் அனைவரும் பெறும். குழந்தைங்களுக்கு படிப்பல்ல நினைக்கவே நினைக்காதீங்க, வர வச்சிடலாம். பெரியவங்களுக்கு ஞாபகம் மாதிரி இருக்குதுன்னு நினைக்காது, ஞாபகத்தை வர வச்சுக்கலாம். ஐமனு முறையோடு 3 மணிக்கு ஆரம்பிக்கணும் இந்த பூத்தை. அது எழுந்துக்கிட்டு கஷ்டமா இருக்கு, ஆனா 3 மணிக்கு எழுந்துக்கணும். வயசாகி போட்டு ஆட்டோமேட்டிக்கா தூக்கமே வரா, 3 மணி ஈஸியா போடும், கவலை வேணும். ஆனா இங்க இருக்கிறவங்க ரொம்ப பேர் குழந்தைங்க இல்ல, எல்லாம் பெரியவங்களா இருக்கிறீங்க, அதனால உங்களுக்கு ஈஜியா சொல்லிடுறேன். நான் எங்க குரு சொன்னது, இளமயிர்கள் கொண்டவர் என இளைஞனுக்கு நீ உபதேசிப்பாய், இளைஞரை நீ தூக்கினாலப்பா முதியோரை பற்றி கவலை வேண்டாம். கொம்பு மூங்கில் இளமையிலே வளைவிட, அதனால்தான் இளமயிர்கள் 5 வயசுல வளைச்சிடணும், 50 வயசுல வளைக்கிறது கஷ்டம். மூங்கில இளமையிலே மூங்கில் தான் கொண்டவன் மன்னனுக்கு பல்லக்காயாகும், என் மகாராணி தேவிக்கும் பல்லக்காயாகும், முறிந்திருந்தால் அத்தனையும் கெடுத்து விடுவார். அதனால்தான் மூங்கில இளமையிலே வளைக்கும். அது போல அந்த இளமையிலே நீ இளைஞனுக்கு நீ சொல்லு, கொண்டவன் கருத்த தலையோன்னப்பா எத்தனை பேராயிருக்கணும், அன்னவர் கிளைய தலைவர்கள் நாளைக்கு நாட்டை ஆள போகுது, அவர்கள் திரிந்தி அவர்கள் நல்வழியில பட்டாதான் நாடு சுபிட்சம் அடையும். ஆனா அடியேன் பேசுவதை கேட்க வரவர்கள் பெரியவர்கள், ஞானத்தால் உருவத்தால் சிறியவர்கள். ஆகவே எம்பெருமான் திருவருளால் ஈசன் அருளால் இந்த ஐங்கார ஒலியை ஐயனும் கூட்டுக்குள் அடங்கிய ஒலிபாரு இன்னும் முன்னே இருக்கும் பாரு. இந்நிலை அடைய வேண்டும் எனில் அவ்வில்லத்தில் வீணு இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஆத்திலையும் சங்கீதம் தெரியுதோ தெரியுதோ ஒரு வீணு இருக்கு, அந்த வீணு இருக்கிறது லட்சுமி ராஜன். அதோடு மட்டுமல்லாமல் ஒப்புக்கால் ஒரு வீணு வச்சிருக்கோம். வீணை வச்சிருந்து அந்த வீணையை முறையோடு பூஜை செய்வதற்கு வீணை பிறப்பதற்கே காரணம் சிவன். அதான் வீணையில சிறந்த வீணை ருத்ர வீணுன்னு சொல்றது. அதோடு மட்டுமல்லாமல் அன்னை சரஸ்வதி கையில வச்சிருந்த வீணை கச்சபி, கச்சவி கொண்டு அப்பா கருத்துடன் காட்டினாலே இச்சவி எச்சவை கொண்டும் சவையிலே அச்சவை கச்சவி எடுத்து ஓதவே கச்சவி அன்னையே கச்சவி என்று ஓர் முறை கூற அவருக்கு ஞானம் பிறக்க வேண்டும். கச்சவி அம்பாள் வீணை வச்சிருக்கான்னு நினைச்சாலே ஞானம் புறக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கான். பாருங்க பெரியவங்க ஞானம் புறக்கிறதுக்கு எப்படியெல்லாம் வழி வச்சிருக்கான். ஆனா அதை நம்ம தேடித்தான் போறது கச்ச. அதனால்தான் ஒவ்வொரு ஆத்திலையும் ஏதோ ஒரு வாத்தியம் இருக்கட்டும், ஆனா அதுல வீணை இருக்கணும்ன்றது போறேன். வீணை தெரியவே தெரியல பரவாயில்ல, வீணை வச்சுக்கணும். இந்த வீணைக்கு மூல காரணமா இருந்தவன் எம் சிவன். சிவத்தால் பிறந்தது இவ்வீணை பாரு அன்னை மூச்சு காட்சி எழும்பியது போல் அன்னவள் உங்கை அழகை கண்டு கொண்டு சுரை குடுக்கை வைத்து கண்டவன் எடுத்தனன் வீணை பிறவி பாரு வீணை ரகசியம். அதுபோல வீண பிறந்த ரகசியம் எம்பெருமான் திருவருளா ஜெகன்மாதாவின் மூச்சு காற்று போகின்ற வழிகளை பார்த்து அது போல சின்ன வீணன்னா வேற மரத்துல வைக்கக்கூடாது, ஒரு குறிப்பிட்ட மரம் இருக்கு. அதே மாதிரி சொர குடுக்கதான் வைக்கணும், வேற எந்த குடுக்கையும் வைக்கக்கூடாது. ஆனா சுர குடுக்க வைக்கணும் அர்த்தம் இருக்குது. அந்த வீணையை முறையோடு ஒருவர் வணங்குறார்களாம். நாடி நரம்புகள் ஒன்று தட்டவே 71,000 நாடி உங்குடல் பால் உள்ளது, அதுல இருக்க நரம்புகள் காரணம் உன் உடலை காட்டுகிறது. கொண்டவர் கொண்டவள் ஆதமரத்தினார் அம்மலது தத்திரத்தால் அம்மரத்தை நீ கண்டிடு
அப்பா என்றுமே இனிப்புடன் வாழ்வாய் எனக்கு. கொண்டசுர குடுக்கை கொண்டு உன்னிலையும் அப்பா குடுக்கைக்குள் கொண்ட கருவட்ட கழுவை தாங்குழுக்குள் ஆணவ புடுக்கள் போல் நாம் இருந்தோம். இறைவன் என்று இருந்தாரோ அன்று நாம் இருந்தோம். ஆணவத்தால் இருந்தால் இது வரல. ஆகையினால் ஆணவ கருவ கருவிகரணங்கள் கொடுத்து எம்பெருமான், அந்த எம்பெருமாணங்கள் கொடுத்து எம்பெருமான், அந்த எம்பெருமானுக்கு நன்றி செலுத்துகின்ற நிலையை காட்டுவதுதான் இந்த வீணை வணக்கம். ஆகையால் இறைவனுக்கு என்று நீ நன்றி செலுத்தி என்பதை காட்டுவதற்காக தரது கையில் வீணை வச்சிருக்கலாம். ஜெய் திரு கைலாய புதிய முனி பரம்பரை மகாதேவா சரணம் சரணம் சரணம். ஜெய் திருவேங்கடத்துறை கும்பமுனி பரம்பரை சர்க்குரு நாராயணா.